ஜாதா இருக்கிறது கோல்டன் ரிவர். இது ஒரு அழகான பிரீட் மட்டும் கிடையாது, ஒரு அன்பான பிரீடும் கூட. எல்லாருக்கிட்டையும் பண்பா தான் பழகும் நினைக்குமே தவிர அவங்க கிட்ட வம்பா பழகும்னு நினைக்கிறது. அடிக்கடி க்ரூமிங் பண்றதுக்கு எனக்கு மனசும் இருக்கு பர்சும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த அழகான பிரீட வாங்கலாம். நல்லதா இருக்குது ஷிஜு. இது லேப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தன்னோட ஓனர்ஸோட மடியிலேயே குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரீடு. இதை வளர்க்கணும்னா மனசுல இடம் இருந்தா மட்டும் பார்த்தா நம்ம மடியிலும் இடம் இருக்கும். மூணாவதா இருக்கிறது லேப்ளர். இதை பத்தி தெரியாதாலே இருக்க முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பயங்கர பாப்புலரான டாக். இவ்வளவு பிரபலமானது காரணமே இதோட பிரியமான மனசு தான். மனசும் பிரியப்பட்ட தாராளமா வாங்கி வளர்க்கலாம். ரெண்டாவது இருக்கிறது பக். அதோட பண்ணு பாடியும் பல்பு கண்ணியும் உருட்டி ஊட்டி நம்ம கிட்ட காட்டி அதுதான் வேணும் நம்மள ஊர்ல வச்சிரும். அதுக்கு ஒரு கியூட்டான பீடு, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஃபேட்டான பீடா மாறிடும். என்னதான் அதோட முகத்துல 300 எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாலும் அதுக்கு சாப்பாடு அளவாதான் போகணும் அப்படிங்கறத மறந்துட கூடாது. நம்பர் 1ல இருக்கிறது கேவலியர் கிங் சார்லஸ் ஸ்பானியல் அப்படிங்கிற ஒரு பீடு. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு அன்பான பீடு, அழகான பீடு மட்டும் எல்லாராலையும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஓனர்ஸ் கூடியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டாக்.